தமிழ் தேசிய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த சினிமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு டிவியில் போய் உரையாற்ற போகணும், அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தமிழ் சினிமாங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒத்துப்பீங்க, தமிழ் சினிமா என்பது இந்த சாதியாக பிரிந்திருக்கிறது. என் சாதிக்காரன் படம் எடுத்தால் அவனை நான் எப்படி வேணாலும் ப்ரொமோட் பண்ணுவேன். அது நல்ல படமாக, கெட்ட படமாக, நல்ல கருத்தை பேசுதா, கெட்ட கருத்தை பேசுதா, அதில் விளங்குதா விளங்கா இல்லையா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த படத்தை எடுத்தவன் என் சாதிக்காரன் எடுத்தால் அது எவ்வளோ மொக்க படமாக இருந்தாலும் நாங்கள் ஓட்ட வைப்போம். அந்த படத்துக்கு எல்லா ரிவ்யூவரையும் கூப்பிட்டு ரிவ்யூ பண்ண வைப்போம். கடைசியில் அந்த அவார்டு, அந்த படத்துக்கு நாங்கள் அவார்டும் வாங்கி கொடுப்போம். நான் கூட கீராவை பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் தமிழ் தேசியம்னு பேசுகிறதுக்கு, ஜாதி சார்ந்த தேசியம் பேசியிருந்தீங்கன்னா 5 சினிமா எடுத்ததுக்கு நீங்கள் நிறையா சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆகிருக்கலாம். உங்களை போன்று என்னை போன்று பிழைக்க தெரியாதவர்கள் தான் நீங்கள் தமிழ் தேசியம் பேசி வீணாக போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இது ஒரு இந்த இடத்துல பதிவு பண்ணுறது ரொம்ப வருத்தமான ஒரு செயலாக இருக்கும். ஏன்னா தமிழ் தேசிய அரசியலை நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற தம்பிமார்கள் தங்கைமார்கள் இன்னும் இருக்கலாம். அவர்கள் நெஞ்சில் நான் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் உண்மை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. நீங்கள் தமிழ் சினிமா ஒட்டு மொத்தமாக ஒன்று நீங்கள் ஜாதி சார்ந்து படம் எடுக்கணும், இல்லைன்னா கட்சி சார்ந்து படம் எடுக்கணும். இந்த கட்சி அப்படின்னா அந்த கட்சிக்காரங்க அந்த படத்தை வாங்கி 1000 தியேட்டர்லேயும் அவங்களே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, இடதுசாரிகள் கூட இன்றைக்கி அந்த கட்சியோட உறுப்பினர்களாக துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் ஒரு உண்மை. ஏன்னா எனக்கு பாலிஸ்டாக பேச தெரியாது, ஐம் ரியலி வெரி சாரி டு சே திஸ், எனக்கு பாலிஸ்டாக பேச தெரியாது, உண்மையை பட்பட்டுன்னு தான் போட்டு வந்தேன். இன்றைக்கி நிறைய இடதுசாரிகள் ஆனந்த விகடனில் தொடரலாம் எழுதிட்டு இருப்பாங்க. இடதுசாரியத்தை தூக்கி பிடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கி அந்த கம்பெனி எனக்கு படம் கொடுக்கும் அப்படின்னா அந்த கட்சிக்காரனாவை மாறுவதற்கு தயார் என்ற நிலையில் இன்று பலர் அப்படித்தான் இங்கே விலை போகிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த சாதிக்குள்ளேயும் வரல, எந்த கட்சியோட பெரிய பேனர்லேயும் உங்களால் படம் எடுக்க முடியலன்னா தமிழ் சினிமாவில் சர்வே பண்ண முடியாது. இதை வந்து நான் ஒரு சின்ன ப்ரொடியூசராக இருந்தேன் இந்த இடத்துல ரொம்ப துக்கத்தோட வேதனையோடு பதிவு பண்ணுறேன். இங்கே வந்து வருகின்ற படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்து தமிழ் சினிமாவில் 250 படம் வருதுன்னா அதில் ஒரு 20 படம் மட்டும்தான் கமர்ஷியலாக வெற்றிகரமாகுது. மீதி 220 படம் எங்கே போகுது? 10 படம் நீங்கள் ப்ரொமோ பண்ணுறது சோசியல் மீடியாவில் உட்காந்து ப்ரொமோ பண்ணி அதை வந்து ஓட வைக்கிறீங்க, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மீதி 200 படங்களோட கதி என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படிதான் ஒவ்வொரு வருஷமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக ரெட் ஜெயின்ட்டு அந்த குடும்பம் சார்ந்த மீடியா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வந்ததுக்கப்புறம், 3 மகன்களும் 3 கம்பெனி ஆரம்பித்ததுக்கு அப்புறம், 2006-11 தமிழ் சினிமா கிட்டத்தட்ட செத்தே போச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஏதோ இடையில 10 வருஷம் மூச்சு விட்டது, திருப்பி இப்போ மேல் எழுந்திருக்குது. அந்த மேல் எழுந்த காரணத்தினால் இன்றைக்கி அவர்கள் ரெய்டுகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி பேசினா இலக்கிய கூட்டத்தில், ஒரு சினிமா பாராட்டு விழா கூட்டத்தில் அதை பற்றி பதிவு பண்ணது தப்பாக ரைட்டாங்கிறத பற்றி யோசிக்காமல் உண்மை என்னவோ அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் அதை சொல்லிட்டேன். அடுத்த சினிமாவுக்குள்ளே வரேன். சினிமா முந்திரிக்காடு இமயம் அவர்கள் எழுதிய, இமயம் ஒரு தனி எழுத்தாளர் என்று சொல்லிக்கொள்வதை விட திமுகவை சார்ந்த எழுத்தாளர் என்று சொல்லிக்கொள்வதில் ரொம்ப பெருமை அடையக்கூடியவர். ஆக்சுவலி அவர் இந்த இடத்துல நின்றுக்கணும். அவருடைய நாவலை நாம் சினிமாவாக மாற்றியிருப்போம். அந்த சினிமா பேசிய கருத்து யாரும் பேச விரும்பாத அல்லது பேச பயப்படுகின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப போல்டாக பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தில் அந்த படத்தில் வந்து எங்கேயுமே எந்த ஒரு டயலாகையும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், நான் இதை நான் சாஃப்டாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அது உண்மையிலுமே அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த டயலாக் போர்ஷன், டயலாக் எழுதினவர்கள் அண்ணனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் மேக்ஸிமம் நம்ம வந்து திரும்ப திரும்ப நாங்கள் மேடைகளில் பேசுகின்ற நிறைய விஷயங்கள் அங்கே படத்துக்குள்ளே இருந்தது. அது இடம் சார்ந்து பொருள் சார்ந்து வைக்கிறது அப்படிங்கிறது. இரண்டாவது அந்த முந்திரி காட்டை வந்து தமிழ் சினிமாவில் யாரும் தங்கர் பச்சான் காட்டியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து அந்த முந்திரி காடுகளை இத்தனை அழகாக காட்டியது முந்திரி காடு படம் மட்டும். ஏன்னா ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுற இடமும் அதுதான்,
எங்க அந்த அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்து கும்பலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதும் அங்கதான். திரும்ப 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 அந்த முந்திரி காடுங்கிறது வந்து இவ்வளோ அழகா காட்ட முடியுமா? ஏன்னா அந்த முந்திரி காடுங்கிறத அந்த முந்திரி மரங்கிறத நீங்க மரம்னு சொல்ல முடியாது, சயின்டிபிக்கா அதை வந்து புதர் செடின்னு சொல்ல முடியாது, அது ரெண்டு மிக்ஸ் ஆன ஒரு இதுதான் சயின்ஸ் படி. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக காட்டுறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து அவ்வளோ தூரம் அழகாக எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஏதோ முந்திரி காட்டுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பயந்து போய் வந்த மாதிரி தான் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கேமராமேன் கொடுத்துருந்தாரு. அந்த கேமராமேன் சார் மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ரெண்டாவது ஹீரோயினோட நடிப்பை சொல்லியே ஆகணும். எனக்கு ரொம்ப உருக்கமாக இருந்த இடம் என்ன அப்படின்னா, அந்த விஷத்தை அப்பா கலந்து கொடுத்தாருன்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு ரொம்ப உணர்வுபூர்வமாக அந்த சாப்பாடை சாப்பிடும். சாப்பிடும்போது என்னென்னா அது ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி காட்சிகளை இல்லை அந்த மாதிரியான ஒரு வலியை அனுபவித்தவர்களை நீங்கள் நேரில் பார்த்துருந்தால் அப்போ அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும். அதை அந்த பாப்பா வந்து ரொம்ப அழகாக பாப்பான்னு சொல்லமான்னு தெரியல, ஏன்னா பொண்ணு வயசு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோம். அதை வந்து ஃபீல் பண்ணி அந்த இடத்துல ஒரு சர்க்குலர் நைட்டின்னு நினைக்கிறேன் போட்டுட்டு உட்காந்துட்டு அப்படியே அது எடுத்து அந்த சாப்பாட்டை வச்சு வாயில் வச்சு முழுங்கும் போது வந்து என்னென்னா நான் சாகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், எங்கள் அப்பா எனக்கு இந்த சாப்பாடை கொடுத்துருக்காரு அதனாலேயே நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு ஒரு அப்பா மேலே இருக்கிற பாசத்துக்கு நான் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும்போது அந்த அப்பா வந்து சொன்னப்போ நான் வந்து அதில் விஷத்தை கலக்கவே இல்லைம்மா, அது ஒரு எதிர்பாராத ஒரு டெஸ்ட். ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா அவர் கலந்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசி வரைக்கும் என்னென்னா ஒரு பொம்பளை பிள்ளை என்ன வேணாலும் டெசிஷன் எடுக்கலாம் சார், ஆனால் அந்த பொம்பளை பிள்ளை எடுக்கிற டெசிஷனுக்கு ஒரு அப்பா வந்து உறுதுணையாக இருந்துட்டா எவ்வளோ பெரிய மலையை வேணாலும் கடந்து போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய மலையை வேணும்னா என்ன, பெரும்பாலான குடும்பங்களில் என்னென்னா அம்மா நிற்பாங்க அப்பா நிற்க மாட்டார். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் யாருன்னா கடைசி நிமிஷத்தில் எனக்கு கூட படம் ஆரம்பிக்க பார்க்கும்போது என்ன தப்பா சரியா மலமாட்டா அப்பா போட இருக்குது ஒன்றுமே ஒத்துக்க மாட்டேங்கிறோம் ஊரெல்லாம் போட்டு அந்த பொண்ணை அடிச்சு எடுத்துட்டு போடுறாரு இவர் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த அப்பா மேலே. கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து நின்று அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளோ பெரிய துயரத்தையும் தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டு ஒரு மஞ்சள் பையில் எடுத்து கொடுத்து ஒரு கிராமத்து அப்பாவாகவே ஒரு உண்மையான அப்பாவாக இருந்துருந்தா அவர் அப்படி தான் வாழ்ந்துருப்பார். அப்படி ஒரு அப்பாவாக அவர் அந்த இடத்த பண்ணியிருந்தது உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்பவே இந்த ஹீரோ வந்து என்னென்னா அவருக்கு வந்து முகத்தில் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் காட்ட வரலண்ணா ஒன்று ஒரு வேலை நீங்கள் சரியாக வேலை வாங்கலீங்களேன்னு தெரியல. ஏன்னா அந்த தம்பியோட படம் நான் இது ரெண்டாவது படம் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி அவர் பாரதியோட நாவல் வாய்தா ஆ ரெண்டாவது அது சில இடங்களில் என்னென்னா அந்த பொண்ணு வந்து பயங்கர இது யாரும் சொல்ல மாட்டாங்க நான் கொஞ்சம் ஓப்பன் டாக்காக தான் நான் டெலிங்க அந்த பொண்ணு வந்து பயங்கர அந்த ரொமான்ஸாக இருந்தாலும் சரி அடித்தா போட்டு அழுகிறதா இருந்தாலும் சரி அவ்வளோ அடி வாங்கிட்டு அது வந்து இருந்தாலும் கூட அது திருப்பி எல்லாம் அடிக்குது அந்த மாதிரி ஒரு வீரமான பொண்ணாக நீங்கள் அதை காட்டுறப்போ அந்த அளவுக்கு அவர் அந்த தம்பி அங்கே நிற்கலை. அவர் ஆக்சுவலி அந்த கேரக்டரே வந்து அந்த பொண்ணை விட கொஞ்சம் கோழையான ஆளாக தான் நீங்கள் அதை உருவிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் என்னென்னா அதையுமே வந்து அந்த பொண்ணு அளவுக்கு இவ தான் வந்து ஓவர் பிளே பண்ணிகிட்டே போகுது எல்லா இடத்துலையும். அந்த இடத்துல அந்த அவர் வந்து அது ஒருவேளை நீ டாமினேட் பண்ணிக்கோன்னு நான் கொஞ்சம் சட்டிலாகவே இருக்கேன்னு அவங்கன்றதுக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் என்னன்னு தெரியாது. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவள் பயங்கரமாக டாமினேட் பண்ணிடுது அந்த தம்பி வந்து கொஞ்சம் சட்டிலாகவே போயிட்டு இருந்தார் அது நோட் பண்ண முடிஞ்சுது. இன்னும் கூட ஏதாவது ஒரு இடங்களில் வந்து அவங்க எப்படி அந்த சாப்பாடு சாப்பிட்ற சீன்லேயோ கடைசி சீன்லேயோ வந்து ரொம்ப உருக வச்சாங்களோ அதே மாதிரி அவரும் பெட்டராக ட்ரை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அந்த அண்ணன் நீங்கள் அது ஷார்ட்டாக அதில் நடிச்சிருந்தீங்க அவர் வந்து இவர் வந்து என்ன பண்ண முடியும் அப்படி தான் தோணுமா இருந்தது. ஆனால் வந்து அவர் வந்து அது ஒரு அந்த குரூப்பில் சண்டை போடுற குரூப்பில் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு அடிச்சுட்டு சண்டை போட்டுகிட்டே இந்த குரூப்பில் அவர் வந்து எல்லாரோடைய மனசுலையும் நின்றுட்டார். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆக்சுவலி தமிழ் சினிமா ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது யாரும் பேசாத பேச விரும்பாத ஒரு கருத்தை படத்தில் வைத்த எங்கள் அண்ணன் அவர் எங்கள் அண்ணனாக இருக்கனால்தான் அப்படி ஒரு படத்தை எடுத்தார். அதனால் ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி பெரிய பாராட்டுன்னு தான் எதையுமே சொல்லிக்க முடியாது. ஏன்னா இது
அவர் எவ்வளவு இந்த படத்தை எடுத்தேங்கிறதுக்காக சந்தோஷப்பட்டுக்கிறாரோ அதே அளவுக்குதான் நானும் சந்தோஷப்படுத்த முடியும். இந்த படத்தை ஏண்டா எடுத்தவன் அவர் எந்த அளவுக்கு துக்கப்படுறாரோ அதே அளவுக்கு தான் நானும் துக்கப்பட முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்பவும் அந்த அரசியலுக்குள்ளேயே வருகின்றேன். நீங்க தமிழ் சினிமா என்பது இந்த ஜாதியாக பிரிந்து இருக்கின்றது. ஒருவேளை இந்த படத்தை அவர் ஒரு வேற ஒரு பேனர்ல வேற ஒரு சாதி சார்ந்த அடையாளத்தோடு அதை எடுத்து எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த தமிழ் துறையுலகம் அதை வேற மாதிரி கொண்டாடி இருக்கும். 2023 தாமு ஏசாக்கா விருது கொடுத்துருக்கும், நடந்திருக்கும். இதெல்லாம் தாமு ஏசாக்கா இது ஒரு பொருளாக எங்கேயுமே பேசவே மாட்டாங்க. இந்த பேசியிருக்க சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா தாமு ஏசாக்கா இன்னைக்கு தாமு ஏசாக்கா யாராவது இருந்தால் பதிவு செய்து கொடுக்கல, எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது, துக்கம் கிடையாது. நான் எவ்வளவோ அடி வாங்குறேன், உங்ககிட்டயே அடி வாங்கிக்கிறாங்க சரியா. அதாவது இது ஒருவேளை இங்கே தாமு ஏசாக்கா வந்து இருந்திருந்தா 2023 ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு கன்சிடரேஷன், நல்ல படங்கள் பட்டியலில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சா கூட நீங்கள் முந்திரி காடாக கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அது கொண்டு வரப்படுமா, அதுக்கான அரசியல் எல்லாம் தாண்டி ஒரு படத்துக்காக இங்கே இது பேசப்படுமா அப்படிங்கிறது தான் தெரியல. அதனால தான் சொல்கிறேன், இங்கே சினிமா அப்படிங்கிறது நீங்கள் சினிமாவுக்குள்ள எது எதையுமே சினிமா தேடுற ஒரு இடம் தான், ஜாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் போகக்கூடிய இடமாக இருந்ததுக்கு இன்றைக்கி நீங்கள் ஜாதி சார்ந்து அரசியல் சார்ந்து போகக்கூடிய ஒரு இடமாக சினிமா தேட்டரையும் சினிமா தயாரிப்பு நிறுவனங்களையும் சினிமா உலகையும் மாற்றி வைத்திருப்பது இந்த 2023 பலருடைய மண்ணாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் அதை ஒரு மிகப்பெரிய அவமானமாக இந்த தமிழ் சமூகம் கருதுகிறது. அதற்கு தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் இந்த மாதிரியான படங்களை கொண்டாடணும், அது ரொம்ப முக்கியம். எல்லோரும் ஏன்னா நாம் கொண்டாடாமல் போகும்போது தான், தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இதை கொண்டாடாமல் போகும்போது தான் மற்றவர்கள் அதை மறுதளிக்கிறார்கள். அதனால் தமிழ் தேசியம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் எழுதுகின்ற புத்தகங்களோ கவிதை புத்தகங்களோ நாவல்களோ இந்த மாதிரியான சினிமாக்களோ ஒருவேளை வக்கீலாலாம் வந்து 5 படம் எடுத்ததுக்கு தமிழ் தேசியம் ஒரு உலக அளவில் இது ஆதரவு தெரிவிச்சிருந்தா இன்றைக்கி அவர் இருக்கிற இடமே மேல. இங்கே தமிழ் தேசியம் அந்த மாதிரியான ஒரு அரசியலை செய்யாமல் போகும்போது தான் பலர் இங்கே பின்தங்கி இருப்பதற்கான காரணமாக இங்கே இருக்கிறது. அதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சு அதற்கான இது ஒரு சினிமா பாராட்டு கூட்டமாக மட்டுமல்லாமல் கலகம் 3-4 ஆண்டுகள் கழித்து இப்படியான ஒரு விடயத்தை எடுத்து செய்கின்றார்கள், அது வெற்றி பெற வேண்டும் என்று கூறி தொடர்ந்து கலகம் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு எப்போதும் ஒரு தோழராக நான் உங்களோடு உறுதியாக இருப்பேன் என்கின்ற வாக்குறுதியும் அளித்து நன்றி.